ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க நண்பர்களே, இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொமோகிரானேட் பீல் பவுடர் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பொமோகிரானேட் பீல் பவுடர்னு எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு தேவையானது 3 பொமோகிரானேட்டோட தோல். அந்த 3 தோலை, அந்த 3 பொமோகிரானேட்டோட தோலையும் பிரேக் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக உங்கள் பிளேட்டில் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை கொண்டுட்டு போயிட்டு சன்னில் வெயிலில் 3 நாள் வந்து காய வைங்க. அப்போ தான் அது நல்லா காயும். பொமோகிரானேட்டோட தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக 3 நாள் நீங்கள் காய வச்சே ஆகணும். அதுக்கப்புறமா வந்து 3 நாள் கழித்து அதை வந்து எந்த அளவு வந்து மொறுமொறுன்னு இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அதை உடச்சி பாருங்கள். உடைச்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அந்த உடைக்கும் போது நல்லா ஈஸியாக உடைய முடியலன்னா அதை வந்து திருப்பி இன்னும் ஒரு 1 டே வைங்க. ஓகே, பொமோகிரானேட் பீல் பவுடர், அதாவது மாதுளம்பூ பீல் பவுடர் நமக்கு எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ்க்கும் உங்களோட ஃபேஸை பிரைட்டன் ஆக்கும். உங்கள் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த பொமோகிரானேட் பீல் பவுடரை நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ அது எப்படி அந்த பேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த பொமோகிரானேட் பீல் பீல்ஸை வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு மிக்சியில் போட்டு அதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பவுட்ரியாக ஆகணும். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க பிளேடாக இருக்க மிக்சியில் வந்து போட்டு அரைங்க. அப்போ தான் அது வந்து நல்லா ஆகும். இல்லைனா அவங்கக்கிட்ட அந்த அளவு இல்லைனாலும் நீங்கள் அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல பவுடர் ஆகும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறந்துடாதீங்க.